ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயஞ்சி. இது நமது சேனல் ஜெயன் சோசியல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த ட்ரூத் பிஹைண்ட் த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் நடந்துட்டு இருக்க ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் நம்ம எதிர்பார்த்ததை விட பெருசாக போயிட்டே இருக்குது. இதில் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பல ஃபார்மர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. குறிப்பாக பல ஃபார்மர் ஆர்கனைசேஷன் தான் இதை ஒருங்கிணைச்சி நடத்தி கொண்டு போகிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக கனடன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சில தகவல்கள் வெளியிட்டு இருந்தார். அதுக்கு கவர்மெண்ட்டும் சிவியராக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக அக்ரிகல்ச்சர் தொடர்பான ஒரு மூணு லாவை வந்து எனாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூணு லாவையும் உடனே நிபந்தனை இல்லாமல் நடைமுறைக்கு கொண்டு வராமல் இந்த லாக்களை ரிப்பீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில டிமாண்டும் வைக்கிறாங்க. சரி, இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த லா எதெல்லாம் தொடர்புபடுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ், கவர்மெண்ட், கார்பரேட்ஸ் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான மாசுபாடை கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்குது. இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, இன்றைக்குள்ள இஷ்யூ என்னென்னு கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டில் அதிக அளவில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த ஃபார்மர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதில் பலர் வந்து ஜாட் மற்றும் சி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணத்தை வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். 1947 இந்தியா வந்து சுதந்திர அடையும் போது பிரிட்டிஷ் இந்திய பொருளாதாரத்தை வந்து படு வீழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் வரும்போது கிட்டத்தட்ட 1600 அந்த காலகட்டத்தில் வந்து இந்திய பொருளாதாரம் வேர்ல்டு பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 24% இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போகும்போது இந்திய பொருளாதாரம் வெறும் 1% வீழ்ந்து விட்டது. அதனால் இந்தியா வந்து விடுதலை அடைந்த உடனே அப்போது நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு முக்கியமாக இந்திய விவசாயத்தை பெருக்குவதற்கும் அணைகளை கட்டுவதற்கும் ஊக்குவித்தார். அப்போது இந்தியாவில் பல பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. நமக்கு தேவையான உணவு உற்பத்தியில் இந்தியா வந்து தன்னிறைவு அடையலை. அப்போ பல நாடுகளிடமிருந்து தான் நமக்கு தேவையான அடிப்படை உணவுகள் கூட இறக்குமதி செய்யப்பட்டது. இதனால் இந்தியா வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதற்கான முயற்சியாகத்தான் இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு இது போன்ற முடிவுகளை எடுத்தார். அடுத்து காந்தி சொன்னது மாதிரி இந்தியா வந்து கிராமங்களில் வாழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராமங்கள் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் உணவு இல்லாமல் வாழ்வது வந்து முடியாது. அந்த உணவுக்கு பிறகு தான் நமக்கு அடிப்படை தேவையான உடை, உறைவிடம், கல்வி மற்றும் அதர் லக்ஸரியஸ் ஐட்டம்ஸ், அதாவது மற்ற ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள். அதனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்வதற்காக கிரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சி திட்டங்கிறத தீட்டி நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் உலக அளவில் உணவு உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மன் போலாக். அதே இதை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து மெயினாக MS சுவாமிநாதன். முதல்ல கிரீன் ரெவல்யூஷன் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஹைஈல்டு வெரைட்டியான வீட் மற்றும் பேடி உருவாக்கப்படுது. அதாவது வந்து அதிக உற்பத்தி திறன் மிக்க நெல் மற்றும் கோதுமை உருவாக்கப்படுது. இது வந்து பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதிகளில் வந்து பயிரிடப்படுது. இதோடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமான உடனே இந்த திட்டத்தை வந்து மற்ற மாநிலங்களுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு இந்த மாநிலங்களும் ப்ரொடக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து 1962 இந்தியா வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவுடையுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. மற்ற நாடுகளுக்கும் உணவை வந்து இந்தியா ஏற்றுமதி செய்யுது. இதனால் இந்த பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப வெல்த்தியாக மாறுறாங்க, அதாவது பணக்காரங்களாக மாறுறாங்க. இதில் பலர் வந்து சீக் மற்றும் ஜாட் கம்யூனிட்டி சார்ந்தவங்க. இதில் சிலர் வந்து அரசியலுக்கு வராங்க. அரசியலையும் உங்களுடைய ஆதிக்கம் கூடுது. பல ஃபார்மர் ஆர்கனைசேஷன்லாம் உருவெடுக்குது. இதனால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகுது. அதிக திறன்மிக்க நெல் மற்றும் கோதுமை தொடர்ந்து பயிரிட்டதுனால உற்பத்தி திறன் பல மடங்காக பெருகுச்சு. அடுத்து விவசாயமும் விரிவடைஞ்சுது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சுற்றுச்சூழல் மாசுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நெல் விதைகளுக்கும் கோதுமை விதைகளுக்கும் வந்து அதிக உரம் தேவைப்படுது. ஏன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் வந்து, அதாவது நிலத்தடி நீர் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி திறனை பெருக்குவதற்காக அதிக அளவில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணப்படுது. அதாவது வந்து ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுது. இதனால் நிலம் அலடாகுது. நிலத்தடி நீர் உரியப்பட்டு அப்படியே நிலத்தடி நீர் கீழே இறங்குது. இந்த தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் நிலத்தடி நீர் மட்டத்தில் போய் சேருது. ஆறுகளில் போய் கலக்குது. இதனால் ஆறுகளில் வாழக்கூடிய மீன்களை பாதிச்சு மீன்களை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்பையும் வந்து சேருது. அது மட்டும் இல்லாமல் ஆற்று நீரை நம்ம குடிநீராக பயன்படுத்தும் போது அது நீர் மூலமாக நம்ம உடம்புக்கு வந்து சேருது.
இதனால் காற்று மாசுபடுது, நீர் மாசுபடுது, நிலம் மாசுபடுது, நமக்கு புது புது நோய்கள் வருது. இதே கதை தான் பல மாநிலங்களில் தொடர் நடந்துகிட்ருக்குது. சரி, இந்த கதையெல்லாம் எதுக்கு, இப்போ நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்க, அப்படியே நம்ம இப்போ நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ ப்ரொடெஸ்ட்டு மெயினாக வந்து பஞ்சாப் ஃபார்மர்ஸ் மற்றும் ஹரியானா ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் வந்து டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்திய லெவலில் வந்து மீடியா அட்டென்ஷனை உருவாக்கணும், முடிஞ்சால் பார்லிமெண்ட் முன்னாடியும் போய் போராட்டம் பண்ணணும். இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு கூட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுருக்காங்க. பல ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில நடிகர்கள், மாநிலங்கள், பல அரசியல் கட்சிகள், பல விவசாய அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபார்மருடைய ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டில் பங்கெடுத்துக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் வந்து பல மாதங்களுக்கு கொண்டே போயிட்டாங்க போல தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபட்டவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்ததை கூட அவங்க வந்து இந்த ஃபார்மர் வந்து ஏற்றுக்கலை. நாங்களே சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்கறது பிஸ்கட்டும் ரொட்டியும் கொடுப்பாங்க, அவங்க ஃபார்மர்ஸ் வந்து சுட சுட அவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சே சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்லாம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வெயிட்டான பொருட்கள் எல்லாம் அந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்டிங் ஏரியாவிலேயே கொண்டு போய் அவங்க காலையில் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறாங்க. பல வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் உணவு பரிமாறுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு மேனராக நடக்கிற மாதிரி தெரியுது. கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ எதுக்காக இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் சி கம்யூனிட்டி சார்ந்த நிறைய பேர் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடா இராணுவ அமைச்சர் வந்து சி கம்யூனிட்டியை சார்ந்தவர். சுப்ரீம் கோர்ட்டு கூட ஃபார்மர்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து கலவரமாக மாறாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் இந்த ஃபார்மருடைய ப்ரொடெஸ்ட்டை முடிவு கொண்டு வரதுக்காக ஃபார்மர் ஆர்கனைசேஷன் கூட பேசுகிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் ஃபார்மர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற விவசாயம் தொடர்பான மூணு லாபம், அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒப்பந்த விவசாயம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங், விவசாயத்தில் உற்பத்தி செய்ததை வந்து சந்தைப்படுத்துவது, அடுத்து விவசாயத்தில் உற்பத்தி செய்ததை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவது அதாவது சேமித்து வைப்பது, இது தொடர்பான கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கும் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து உறுதிப்படுத்தணும். ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடியில் எந்த மாறுதலையும் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடாது இப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. சரி, இதில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு ஒன்று பார்க்கலாம். எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் பயிரிடப்படுவதற்கு முன்னாடி 22 பயிர்களுக்கு வந்து கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட்டாக சில ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகி அந்த ஆண்டில் மார்க்கெட்டில் அவங்களுக்கு போதுமான ப்ரைஸ் கிடைக்கலனா கவர்மெண்ட் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்குவாங்க. இதை மெயினாக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி குடவுனில் அவசர தேவைகளுக்காக சேமித்து வைக்கிறதுக்கு, ரேஷன் ஷாப்புக்கு அனுப்புறது மற்றும் சத்துணவு திட்டங்களுக்காக அனுப்புறது இது போன்ற வேலைகளில் ஈடுபடுவாங்க. இப்போ கொண்டு வந்திருக்க விவசாய சட்டம் ஃபார்மர்ஸ் வந்து இடைத்தரகர்கள் மூலமாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ப்ரொடியூஸ் கமிட்டியுடைய மண்டிஸில் அவங்களுடைய பொருட்களை விற்காமல் டைரெக்டாக மண்டி ஃபீஸ் இல்லாமே மண்டிக்கு வெளியே யார்கிட்ட விற்கணுமோ அவங்ககிட்ட விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஃபார்மர்ஸ் எதுக்காக பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பெரிய கம்பெனிகள் மற்றும் தனியார்கள் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை போட்டு ஃபார்மர்ஸ்ட்ட மிக குறைந்த விலைக்கு அக்ரிகல்ச்சர் பொருட்களை வந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஃபார்மர்ஸ் வந்து அவங்ககிட்ட விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஏன்னா மண்டிஸில் பொருட்களை விற்கும்போது அங்கே மார்க்கெட் வேல்யூ வந்து கம்மியாக இருந்ததுன்னா அவங்க வந்து அங்கே விற்காமல் எம்எஸ்பி ப்ரைஸுக்கே கவர்மெண்ட்டை அதை விற்றுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து 22 வகையான தானியங்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதில் நெல், கோதுமை, ராகி, சோளம், பல வகையான பயிர்கள் எல்லாம் உள்ளடங்கும். ஆனால் ஃபார்மர்ஸ் வந்து நாளடைவில் கவர்மெண்ட் எம்எஸ்பி கொடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த எம்எஸ்பினால் பயனடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் 6% ஃபார்மர்ஸ் தான் இதனால் பயனடைகிறாங்க. அதுவும் பிக் ஃபார்மர்ஸ் தான், அது குறிப்பாக வந்து பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த ஃபார்மர்ஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையை விட அதிகமாக கிட்டத்தட்ட 45% நெல் மற்றும் கோதுமையை உற்பத்தி செய்கிறாங்க. இடைத்தரகர்கள் பொதுவாக வந்து மார்க்கெட்டுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் இடையில் ஒரு பாலம் போல் செயல்படுறாங்க. குறிப்பாக வந்து இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு இவங்களால் நல்ல பயன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டிஸில் வந்து அங்கே ஃபார்மிங் லேண்ட்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக அவங்களால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க முடியாது. இந்தியாவில் 85% அதிகமான விவசாயிகள் எல்லாம் சிறு விவசாயிகள். அவங்ககிட்ட வந்து விவசாய நிலம் கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கும் குறைவாக தான் இருக்குது. அதனால் இந்த இடைத்தரகர்கள் வந்து பல விவசாயிகள்கிட்ட ஒன்றா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அதாவது வந்து விவசாய நிலத்தில் விளைந்த பொருட்களை வாங்கிட்டு போய் அதை மண்டிஸில் விற்கிறாங்க. அவங்களுக்கு கமிஷன் போக மீதி பணத்தை வந்து இந்த விவசாயிகள்கிட்ட கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தரகர்கள் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்குது அது சம்மந்தமான கைடன்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதனால் குறிப்பாக வந்து பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் இந்த இடைத்தரகர்களுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து குறைச்சது அவங்களுக்கு பிடிக்கலை. அடுத்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, பெரிய பெரிய உணவு தயாரிக்கும் கம்பெனிகள் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக ஃபார்மர்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இதில் பல டேர்ம்ஸ் வந்து இந்த படிக்காத ஃபார்மர்ஸுக்கு புரியவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு அதிகமான உற்பத்தி சில நேரங்களில் கூடிடுச்சுன்னா மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சிடுச்சுன்னா இந்த பெரிய கம்பெனிகள் அக்ரிமெண்ட் போட்டபடி அவங்க சில பொருட்களை வாங்க மாட்டாங்க. சின்ன சின்ன விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தை வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக பெரிய கம்பெனிகள் கொடுத்து விவசாயம் செய்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து லேண்ட் ஃபார் டில்லர்ஸ், அதாவது வந்து விவசாயம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விவசாய நிலம் சொந்தம் அப்படிங்கிறமான ஒரு தாட் இருக்கிறதுனால இவங்க வந்து நிலத்தை பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்டருந்து வாங்குறதுக்கு கஷ்டங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து 2-2.5% ஜிடிபி, அதாவது 45 பில்லியன் டாலர்லேருந்து 50 பில்லியன் டாலரை வந்து விவசாயிகளுக்கு சப்சிடியாக கொடுக்குறாங்க. இது வந்து இலவசமாக மின்சாரம் அல்லது வந்து குறைந்த விலைக்கு மின்சாரம் மற்றும் குறைந்த விலைக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கறது இதுக்காக பயன்படுத்தப்படுது. உலகளவில் ஜப்பான் வந்து 46 பில்லியன் டாலரை அவங்களோட விவசாயிகளுக்கு சப்சிடியாக கொடுக்குது. இது வந்து யூரோப்பியன் யூனியன்லேயும் யூஎஸ்லேயும் பார்த்தோன்னா இதை விட கம்மி தான். ஆனால் 2% ஃபார்மர்ஸ் தான் யூஎஸில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய விவசாயம் எல்லாம் அதிக அளவில் இயந்திரமயமாக்கப்பட்டதாக இருக்கும். இந்தியாவில் வந்து 50% மேலே விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக விவசாயிகள் ஏழைகளாக இருக்கிறதுனால இந்த ஏழை விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கரண்டெல்லாம் கொடுக்குது. ஆனால் இவங்க வந்து ஃப்ரீயாக கரண்ட் கிடைக்கிறதுனால நிலத்தடி மட்ட நீரெல்லாம் வந்து அதிக அளவில் உறிஞ்சி அவங்களுடைய பயிர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. சில கிராப்ஸு, குறிப்பாக வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து அதிக தண்ணி எடுத்துக்கக்கூடிய கிராப்ஸ். அதனால் கவர்மெண்ட் பல நேரங்களில் குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களில் நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிட்டோ அந்தந்த மாநிலங்களில் அதிக தண்ணி பயன்படுத்தும் பயிர்களுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணியை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பயிர்களை பயிரிடுவதற்கு பல நேரங்களில் முயற்சி எடுத்த பிறகும் அதில் மிகப்பெரிய வெற்றியும் அதுவும் அடைய முடியலை. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பேடி ஃபீல்ட், அதாவது வயல்வெளிகளில் எப்பவும் தண்ணி கெட்டுப்பட்டே நிற்பதுனால அதிக அளவில் மீத்தேன் வாயு ஜெனரேட் ஆகும். இந்த மீத்தேன் வாயு கார்பன் டை ஆக்சைடோட பல மடங்கு வந்து வெப்பத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையது. அதனால் பூமி வெப்பமயமாதலை அதிகரிக்குது, அதாவது குளோபல் வார்மிங்கை இது அதிகப்படுத்துது. ஆண்டுதோறும் இந்திய தலைநகரான நியூ டெல்லி வந்து பொல்யூஷனுக்கு அதிகமாக பேசப்படுது. உலகத்திலேயே மாசுபட்ட சிட்டியில் இது முக்கியமான ஒரு சிட்டியாக கருதப்படுது. இது குறிப்பாக வந்து விண்டர் டைமில் இந்த மாசுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, அடுத்து வந்து வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அவங்களுடைய அறுவடை காலம் முடிந்த பிறகு, பயிருடைய அறுவடை காலம் முடிந்த பிறகு அந்த பயிர் வேஸ்ட் எல்லாம் வந்து எரிக்கிறதுனால காற்று மாசுபடுது. ஆனால் அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக தனியார் நிறுவனங்கள் வந்து நிறைய நிலங்களை ஒன்றா சேர்த்து விவசாயம் செய்யும்போது அதில் வரக்கூடிய வேஸ்டெல்லாம் அவங்க வந்து பயோகேஸ் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம், அதிக டெக்னாலஜி இங்கே உள்ள வரலாம், இதனால் உற்பத்தி பெருகலாம். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்பி வந்து தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக இடைத்தரகர்கள் தயவு இல்லாமல் கன்சியூமர்கிட்ட வந்து அவங்களுடைய ஃபார்மிங் ப்ரொடியூஸை வந்து விற்கும்போது அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா பார்கெனிங் பவர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் ஒரு தனி விவசாயியால் எப்படி இந்த கார்பரேட்டிட்ட பார்கெயின் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். எம்எஸ்பிங்கிறது ஒரு பாலிசி டெசிஷன், அதாவது ஒரு கொள்கை முடிவே தவிர இதுவரைக்கும் அது சட்டம் இல்லை. ஆனால் ஃபார்மர்ஸ் வந்து இதை சட்டமாக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வந்து நமக்கு தேவையை விட அதிகமாகவே உணவு உற்பத்தி செய்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு மற்ற செக்டார், அதாவது மருத்துவம் மற்றும் கல்வி, அது வந்து கொரோனானால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த கல்வி வந்து ஆன்லைன் சொல்லிக்கிட்டே நிறைய பேர் பாதியே படிக்காமல் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அடுத்து இந்த மருத்துவ சைடு வந்து மெயினாக இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணதுக்காக அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, மீண்டும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இதனால் அந்த கார்பரேட் வந்து அக்ரிகல்ச்சர் சைடில் உள்ளே வந்துட்டுன்னா கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் கொடுக்கக்கூடிய சப்சிடியை மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஏன்னா கார்பரேட் வந்து அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த விவசாயிகள் போராட்டத்தினால கவர்மெண்ட்டுக்கு பல கோடிகள் நட்டோன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எதனாலனு பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டோடி போக வேண்டிய ட்ரெயின் எல்லாம் வேறு ரூட்டோடி சுற்றி போகுது. அதே போல் தான் பஸ்ஸுகளும். இதனால் அதுக்கு செலவாகக்கூடிய எரிபொருள்களின் அளவு வந்து அதிகரிக்குது. இதனால் போராட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் போராட்டத்திலே முடியதுனால அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் பொருளாதாரம்லாம் பாதிக்கப்படுது. இந்த ஃபார்மர்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஒரு நல்ல ஒப்பந்தம் வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து சீக்கிரம் எட்டப்பட்டு இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிவுக்கு வரங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்திய கவர்மெண்ட் வந்து விவசாயம் தொடர்பாக கொண்டு வந்திருக்க மூணு சட்டங்களை பற்றியும் அதை தொடர்ந்து விவசாயிகள் பண்ணிட்டு இருக்க போராட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுபோல் ஒரு நல்ல டிஸ்கஷனில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்டிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஜெயன்ஜி. இது நமது சேனல் ஜெயன் சோசியல். பை.